அனைவருக்கும் வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சகோதரர் ராஜன் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் மதியழகன் வந்து பிரச்சனைகள் மூலமாக எனக்கு பழக்கமானவர், மிகச்சிறந்த நண்பர். எல்லோரும் பணம் எடுக்க வரும்போது இவர் பணம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது பணம் கொடுத்துருவாங்க, கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பிரச்சனைக்கு போகும்போது இல்லை இல்லை இவர்கிட்ட வாங்கிடலாம் சார், இவர்கிட்ட நாலஞ்சு காலேஜ் இருக்குது. அதுபடி தான் முதன் முதலாக நாங்கள் வந்து மதியழகன் வந்து சந்திக்கிறோம். ஆனால் திரைப்படத்துறை மேலே மிக அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்திருக்கின்ற, நேசம் வைக்கின்ற ஒரு சில தயாரிப்பாளர்கள் வந்து மதியழகன் வந்து மிக முக்கியமானவர். அவருக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக வெற்றி படமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சது. எனக்கு உண்மையாகவே வந்து நான் அதிகப்படுத்தி சொல்லலை, நான் புலனர் சார் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிதோ அதே போன்ற ஒரு ஃபீல் வந்து இந்த திரைப்படத்தை இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு கிடச்சிது. அப்போ வந்து ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் சேர்ந்து ஒரு சிறந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. அது அவங்க பண்ண வேண்டிய டைரக்டர் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ணிட்டார், ப்ரொடியூசர் அவரால் என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டார். இப்போ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ அண்ணன் ராஜன் சொன்ன மாதிரி இதை நாங்கள் வந்து பேசிப்போம், எங்களுக்கு வந்து நாங்களாம் வந்து ஸ்டேஷன் நிலைய கலைஞர்கள் மாதிரி ஆகிட்டோம். ஏதோ ஒரு டெய்லி ஒரு மீட்டிங்கில் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனில் யாரையோ வாழ்த்தி பேசுறது, 365 நாளில் 364 எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யாரையோ வாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதனால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை, எங்களுக்கு என்ன லாபம் வந்து ஏதோ மதியம் கூப்பிட்றாரு வரும் அப்படின்னு வந்து. ஆனால் இதனால் பலனடைய போகின்ற அந்த சம்பந்தப்பட்ட திரை நட்சத்திரங்களுக்கு, திரை கலைஞர்களுக்கு முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் வந்து அவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறது அவங்களோட தலையாய கடமையாக வச்சுக்கணும். நாங்கள் வந்து ப்ரொமோஷன் வர்றதில்லைங்கிறதே ஒரு ஃபேஷனாக சொல்லிக்கிறவங்களோட அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட டியூட்டி, அவங்க இந்த படம் போடும்போது அவங்க தான் அதனால் பதினாடப்படுற முதல் நபர் இருக்கும். இந்த திரைப்படத்தை மட்டும் நான் சொல்லலை, ஏன்னா இப்போ அன்சிகா வந்திருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சு விரும்புகிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லும்போது அவங்கள பற்றி நான் சொல்லணும். பெரும்பாலும் வந்து ப்ரொமோஷனுக்கு வர்றதே வந்து அதிகம், ஒரு படத்தோட ஒரு தடவை ஒரு சின்ன பிரச்சனைக்கு இந்த படம் வருது. ஒரு தடவை வந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, சார் நான் வந்து அன்சிகாவோட அம்மா பேசுகிறேன் அப்படின்னு. என்னங்கன்னா சார் இந்த ப்ராப்ளத்தை எப்படியோ கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகணும். அன்சிகா ஹீரோயின் மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அம்மா கூட இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க நினைக்கும் போது உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்து பரவாயில்லையே. ஒரு ஹீரோயினோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கேன், தான் நடித்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக கஷ்டப்படுறாங்கிறதுனால அவங்களுக்கும் இந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்சிகா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் முதல் முறையாக வந்து உங்களுக்கு தெரியாது, இந்தியன் சினிமா 100 இயர்ஸுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நாங்கள் அப்போ வந்து புரட்சி தலைவர் அம்மாவோட சாங்ஸை வந்து முதல்ல அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து அவங்களோட ஒரு 7 சாங்ஸை வந்து கட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி ஒரு 5 ஹீரோயினோட நேம் ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சோம். இதெல்லாம் யார் பண்ணால் பர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவங்க வந்து ஒரே பேர் செலக்ட் பண்ணி உங்கள் பேர் அமைச்சிருந்தாங்க. நீங்கள் தான் அந்த பர்ஃபார்ம் அப்போ நீங்கள் அது பண்ணிங்க. அப்போது அந்த வகையில் தான் உங்களை முதல் முறையை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் உங்கள் அம்மா வந்து பேசும்போது பரவாயில்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அமர்ந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்து அந்த ப்ரொமோட் பண்ண நினைக்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இது இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஃபிஃப்சியோட சார்பில் திரைப்பட கலைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளுக்கு விரும்புகிறோம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து முன்ன மாதிரிலாம் வந்து அடுத்த வாரம் ஓடும் அதுக்கு அடுத்த வாரம் ஓடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இன்றைக்கி திரைப்படங்கள் இல்லை. அந்த ரிலீஸான 3 நாளைக்குள்ள வந்து அந்த திரைப்படங்கள் வந்து அதனுடைய மகசூலை இல்லை அதனுடைய வசூலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதால இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி அந்த ஓப்பனிங் மாதம் கொண்டு வர வேண்டியது உங்கள் எல்லாரோட கடமை. அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, அது லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா உங்களால் இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் எங்களை போன்ற தொழிலாளர்கள், எங்கள் இப்போ நம்பி ஏறக்குறைய 25,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை கூட உங்களை நம்பி இருக்கு, நீங்கள் தான் அவங்களோட முகமாக இருக்கீங்க. அந்த முகம் சரியாக இருந்தால் தான் உடல் எல்லாமே சரியாக இயங்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அனைத்து ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் 50 நாள் ஷூட் பண்ணுறீங்க, அதில் ஒரு 2 நாள் இதுக்காக ஒரு நாள் நீங்கள் டைம் வச்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு. நிச்சயமாக அந்த படம் ப்ரொமோட் பண்ணும்போது நிச்சயமாக
ஒரு இது போல. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒருவேளை அமிச்சிக்கா வராமல் இருந்தால் இன்றைக்கி வந்து 100 கேமராக்கள் இல்லாமல் வந்து ஒரு 10 கேமரா வசம் விட்டுருது. என்ன தான் நாங்கள் வந்து வந்திருந்தால் கூட ஒரு 10 கேமராஸாக வந்துருக்கோம். அப்போ வந்து இதை ஈர்க்கின்ற பப்ளிசிட்டியை வரவைக்கக்கூடிய திறமையோ இல்லை வந்து ஆளுமையோ வந்து அந்த திரை நட்சத்திரங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதை உணர்ந்து தயாரிப்பாளர்களை காப்பாற்றுகின்ற அல்லது திரைப்படங்களை தான் நடித்த திரைப்படங்களை காப்பாற்றுகின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவது வந்து அந்த திரைக்கலைஞர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதையே இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு வேண்டுகோளாக திரை நட்சத்திரங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். ஏன்னா எங்களோட பொறுப்பில் டெய்லி எங்களுக்கே வந்து ஒரு போர் அடிக்குது. எப்போ நம்ம வந்து 6 மணி ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு வேலையாயிடுது. 365 நாளில் 6 மணி ஆனால் யாரோ ஒருத்தர் கூப்பிடுவாங்க, யாரோ ஒருத்தர் நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது பரவாயில்ல, ஏதோ நாங்கள் போஸ்ட் இருக்கோம், அதுக்காக வந்து பண்ணிடுவோம். ஆனால் உங்களுக்கு இந்த மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுங்கிறது இந்த நேரத்தை சொல்லிக்கிட்டு இந்த படம் உண்மையாகவே இதை ஒர்க் பண்ண லக்ஷ்மணன் கேமராமேன், எஸ் ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக். உங்கள் ஜாப் வந்து வெரி வெரி ஃபண்டாஸ்டிக். நீங்கள் தான் அந்த படத்தோட ஹீரோ. நீங்கள் தான் ஹீரோயின் வந்து அம்சிகா இருந்தால் கூட நீங்கள் தான் இதோட ஹீரோயின் ஹீரோ. அதுபோல் வந்து சிலம்பரசன் பாருங்க, அதாவது வந்து இன்னொருத்த தேங்க்ஸ் என்னென்னா தன்னுடைய நட்பின் மூலமாக சிலம்பரசனையும் இந்த படத்தை கொண்டு வரச்சு இந்த படம் வந்து எல்லாரையும் கொண்டு சேர்றதுக்கு கூட அவங்க வந்து உதவியாக இருக்க அந்த வகையிலையும் வந்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சிலம்பரசன் வரேன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை அவங்களோட வந்துட்டு, எனக்கு வந்து என்னோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து 10வது படிச்சிட்ருக்கான். நல்ல பையன், நல்லா படிப்பான், ஆனால் அவனை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுக்கு ஹாஸ்டலில் 1 இயர் போட்டேன். ஹாஸ்டலில் மாஸ்டர் சொன்னார், சார் இவன் வந்து எக்ஸாம் போனான்னா 15 நிமிஷத்துக்கு மேலே எக்ஸாம் எழுத மாட்டான். இப்போ வேறு ஸ்கூலில் மாற்றலான்னு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸாம் பண்ணால் கரெக்டாக 10 நிமிஷம் எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துட்டான். என்னடா மாஸ்டர் சொல்கிறார், என்னப்பா அது மாதிரின்னு. இல்லை முன்னாடி நம்ம எழுதி முடிச்சிட்டேன் அவ்வளோதான்னு. ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா சொல்யூஷன் தான் சொல்லுவான், நேராக ஆன்சர் எழுதிட்டு போயிடுவான். அப்போ மார்க் போட மாட்டார் மாஸ்டர். அவனால் அந்த ஃபார்முலா படி எழுதினா தான் சார் மார்க் பண்ண முடியும்னு. என் மகனை கேட்டால், டேடி அண்ட் ப்ராப்ளம் கேட்டாங்க சொல்யூஷன் எனக்கு ஆன்சர் தானே அவனுக்கு வேணும்னா, எப்படி எடுத்தங்கிறதுக்கு அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லைன்னுவான். இது போல் அவனை வந்து மாஸ்டர் சொன்னார், சார் இவன் வந்து எல்லாரும் வந்து 2 மணி நேரத்தில் படுற வேலையை இவன் 5 நிமிஷத்தில் பண்ணிடுறான் சார். ஆனால் இவன் 5 நிமிஷம் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் 2 நாள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சார். 2 நாள் கஷ்டப்பட்டால் தான் இவன் 5 நிமிஷம் எங்களால் உட்கார வைக்க முடியுது. அதுபோல் நம்ம ஹீரோ நண்பர் வந்து அவர் உடந்து ஒரு படத்தில் வந்து 9 o'clock வந்து 6 o'clock நடித்து முடித்தார் தான் அந்த படம் வந்து மாநாடாக முடியுது, மிக பிரமாண்டமான வெற்றி அடையுது. ஆனால் அந்த மாநாட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்கு வந்து ஒரு பல கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்திக் கொண்டு இருக்குது. நண்பர் செலவு என்னுடைய மிகச்சிறந்த சகோதரர், அவருடைய மகன் சிலம்பரசன் சின்ன வேண்டுகோள்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா 5 மற்றவங்களாம் வந்து 5 மணி நேரத்தில் பண்ணுற விஷயத்தை நீங்கள் 5 நிமிஷத்தால் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் மிகச்சிறந்த திரைப்படம் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து எல்லாரோட மிகச்சிறந்த நடிப்பாற்றல் கொண்ட இளைஞன். டான்ஸ் உங்களோட பிரமாதமாக யாரும் ஆட முடியாது. உங்களை மாதிரி நடிக்கிறதுக்கு சிற யாரும் சிறந்த கலைஞர்கள் இல்லை. அந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த மொத்த திறமையும் நீங்கள் சரியான நேரத்தில் எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர்கள் கொடுத்து நீங்களும் வாழ்ந்து எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர்களும் வாழ வைக்கணும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.